விசுவாசத்துக்கு ஒரு முக்கியமான காரியம் நம்புவது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பு, டோட்டலா சார்ந்து ட்ரஸ்ட் பண்ணுவது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை. அதான் ரொம்ப முக்கியங்க. நீங்க மேயறதெல்லாம் சத்தியத்தை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஆடு நல்லா மேய்ஞ்சான்னா சத்தியத்தை மேயணும். நல்லா எழுதியிருக்காங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படும். நாலு காரியம் சொல்றாரு, தக்கடன்னு சொல்லிடுறேன். முதல் காரியம், கர்த்தரை நம்புங்க, ட்ரஸ்ட் ஒர்த் பண்ணுங்க, டோட்டலா சார்ந்து கொள்ளுங்க. விசுவாசத்துக்கு ஒரு முக்கியமான காரியம் நம்புவது. விசுவாசம் என்றால் என்ன? நம்புவது, டோட்டலா சார்ந்து ட்ரஸ்ட் பண்ணுவது, ஒருவரை அப்படி முற்றிலும் நம்புவது. நம்புறீங்கன்னா விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்கன்னு நம்புறீங்கன்னு அர்த்தம். கர்த்தரை நம்பி டோட்டலா தேவனை சார்ந்துருங்க. என்ன செய்வது, ஏது செய்வதுன்னு தெரியல, மனது கலங்குது. ஆண்ட சொன்னால் உங்களுக்கு இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளாருங்க. எல்லா காரியத்திற்கும் தேவனை விசுவாசிங்க, வார்த்தை விசுவாசிங்க, அவரை டோட்டலா சார்ந்துக்கணும். முதல் காரியம் தேவனை நம்பு. ரெண்டாவது காரியம் மன மகிழ்ச்சியா இருங்க. கத்திரிடத்தில் நாலாவது கத்திரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருங்க. சிலருக்கு விளையாட பிடிக்கும், பிடிக்குமா? சிலருக்கு கேம் விளையாட தெரியும். என்னதான் பண்ணுவாங்க தெரியலங்க, அப்படி 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 அப்படி. சிலருக்கு கேம் விளையாட தெரியும், மன மகிழ்ச்சியா இருப்பான். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படியே இன்வால்வ் ஆகி அடிப்பான். அந்த அளவுக்கு தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த பிரசன்னத்தை கல்டிவேட் பண்ணுங்க, இன்பம் காணுங்க. இன்பம் கண்டீங்கன்றா, இதில் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த பைபிளில், இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷனில், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும். இருதயத்தின் வேண்டுதல் அருள் செய்வார் இருக்கு இல்லையா, உங்கள் டீப்பஸ்ட் டிசையரை அருள் செய்வார்னு இருக்கு. யார்கிட்ட சொல்ல முடியாத உள்ளான ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆசைகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன், எதுக்கு, எனக்கு நடந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துருச்சு, இப்போ வெளியே வரணும். வெளியே வரணும், ஆண்டவரின் மாம்சத்தை நம்பலை, அறிவை நம்பலை, உம்மை நம்புகிறேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உள்ளே இருக்கிற இந்த பொக்கிஷத்தை சார்ந்து கொள்ளுகிறேன், இந்த பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளுகிறேன்னா உள்ளே இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றுவார். மூணாவது காரியம் வழியை கத்திரிடத்தில் டோட்டலாக வாழ்க்கையை தேவனுக்கு கமிட் பண்ணுங்க. ஆண்டவர் நீ இல்லை என்றால் எனக்கு ஒன்றும் இல்லை, டோட்டலாக கமிட் பண்ணுங்க. நாலாவது காரியம் அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, அவர் மேலே ரெஸ்ட் எடுங்க. டோட்டலாக அவரிடத்தில் கமிட் பண்ணி நாலாவது காரியம் இளைப்பாருங்கள். மீட்பில் என்ன செய்திருக்கிறார், சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்பி அவரிடத்தில் டோட்டலாக இளைப்பாருங்க. ஏ சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆத்துமாவுக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். என்ன கலங்கிறது, வேதனைப்படுகிற சோல் தான், அந்த சோலிஸ் ரெல்மில் அந்த மன எண்ணத்தில் ஒரு இளைப்பாறல் ரெஸ்ட் உண்டாயிரும். அவற்றை வாருங்க, எந்த பாரத்தை நீங்கள் சுமக்காதீங்க, பாரத்தெல்லாம் தூக்கி அவர் மேலே போட்டுட்டு அவரிடத்தில் இன்பம் காணுங்க, சந்தோஷப்படுங்க, சுகம் செல்வாழ்வு வெற்றி நிறைவு உண்டாகும். வந்துக்கிட்டே இருக்கும், தடை இல்லாமல் வரும், மேலே போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ மேலே போனாலும் மாம்சத்தை மேன்மை பாடுறதுக்கு இடமே இருக்காது. ஏன்னா தேவன் என்னை பற்றி உனக்கு யாரும் தெரியுமா சொல்லுங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தேவன் இல்லைன்னா நீங்கள் நத்திங். தேவன் இருக்கீங்கன்னா எல்லாம் செய்யலாம், ஜெயமாக வாழலாம், தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் தங்கும்.